நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களில் பல கருத்துக்கள் ஏற்கனவே ஸ்னேகா உட்பட்டவர்கள் இங்கே கூறியிருக்கிறார்கள். சகோதரி ஸ்னேகா உட்பட்டவர்கள், நம் சமுதாயம், நம் இனம் சில இல்ல பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரே இடத்தில் சிறப்பாக ஒரே மொழியை வைத்து எத்தனையோ வகையில் நம்மளுடைய நாகரிகம் தனிப்பட்ட பெருமையும் பழமையும் கற்றதாக இருந்தாலும் வரலாற்றில் ஒரு விளைவாகவே இருக்கிறது அடுக்குமுறை, ஒரு ஏற்றத்தாழ்வை சமுதாயத்தில் பல நூற்றாண்டுகளாக நம் எல்லா வகையிலும் அதை ஒழிக்காமல் வைத்திருக்கிறது, ஒரு குறையாகவே விளைவாகவே இருக்கிறது. அதை திருத்தணும் என்றது எல்லா நல்ல மனிதர்களுடைய கடமையாக இருக்கும், இருக்க வேண்டும். அதை திருத்துவதற்கானால் இரண்டு பாதையாவது தேவை. முதல் பாதை சமுதாயத்திலேயே ஒரு உணர்ச்சி, ஒரு புரட்சிகரமான ஒரு உணர்ச்சியை உருவாக்க வேண்டிய ஒரு கடமை. நான் சிறப்பான உதாரணங்கள் சமுதாய மாற்றத்திற்கு புரட்சிகரமான ஒரு புது பாதையை காமித்தவர்கள் என்றால் கார்ல் மார்க்ஸ், பெரியார் அவர்கள். அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு நிர்வாகத்தை அரசியலுக்காகவோ இல்ல ஒரு தனி நலனுக்காகவோ சுய நலனுக்காகவோ நடத்தாமல் இருந்தாலும் சமுதாயத்தில் பெரும்பான்மையானவர்கள் ஒரு நல்ல கருத்தை உள்வாங்கி அதன் அடிப்படையில் சமுதாயத்தை சீர்திருத்தணும் என்ற நோக்கமும் முயற்சியும் பின்பற்றுபவர்கள் என்றவர்கள் புரட்சி தலைவர்கள். அந்த அடிப்படையில் கார்ல் மார்க்ஸ் எந்த அளவுக்கு பொது உடைமையை முதல் முதலாக உலக அளவில் பரப்பினாரோ, அதே போல் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த பல சமூக நீதி முயற்சிகளை நெருப்பு போல் புரட்சியாக பரவி அனைவருக்கும் கொண்டு சேர்த்தவர் பெரியார் அவர்கள். ஆனால் எண்ணமும் நல்ல குணமும் இல்ல மக்களிடம் விழிப்புணர்வும் வர்றது பத்தாது. சமுதாயத்தை மாற்றுவதற்கு அரசியல் ரீதியாக அரசாங்கத்தை பெரும்பான்மை வாக்குகள் பெற்று கைப்பற்றி அரசாங்கத்தில் உட்கார்ந்து சட்டம், திருத்தம், நிதி, திட்டம் எல்லாத்தையும் உருவாக்கி அதை சில சமயம் கட்டாயமாக மாற்றுவதற்கு அந்த அளவுக்கு சக்தி பெற்றால்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும். இதை வரலாற்றில் பார்த்தீர்கள் என்றால் முதல் முதல் நம்மளுக்கு நீதி கட்சி நல்ல சிறப்பான உதாரணம் காமிக்கிறது. ஒரே ஆண்டில் மாண்டெஸ்கியூ சார்ல்ஸ்வர்த் ரிஃபார்ம்ஸ் நடத்தப்பட்டு உருவாக்கப்பட்டு அதற்கு பிறகு முதல் தேர்தலில் பெரும்பான்மை பெற்று நீதி கட்சி ஆட்சி அமைத்த ஒரே ஆண்டில் பெண்களுக்கு வாக்குரிமை, கம்யூனல் ஜியோ, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லா சமுதாயத்து பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் கட்டாய முதன்மை கல்வி, எத்தனையோ சமுதாய சீர்திருத்தத்தை ஒரே ஆண்டில் உருவாக்கி சட்ட ரீதியான புரட்சியை உருவாக்கினார்கள். அதுதான் சகோதரி ஸ்னேகா இங்கே கூறியது போல் எந்த அளவுக்கு பொதுமக்களுடைய விழிப்புணர்வு முக்கியமோ அதே அளவுக்கு பெரும்பான்மை சட்டத்தை உருவாக்கும் அவைகளில், அது பேரவையாக இருக்கட்டும் இல்ல பாராளுமன்றமாக இருக்கட்டும், அதை கைப்பற்றி அதன் மூலம் ஜனநாயக நாட்டில் சட்டத்தை, திட்டத்தை, நிதி ஒதுக்கீடை இந்த நோக்கத்துக்காக, இந்த எண்ணத்துக்காக, இந்த தத்துவத்துக்காக பயன்படுத்தி அதன் மூலம் கட்டுப்படுத்தி சமுதாயத்தை மாற்ற வேண்டிய கடமை அனைவருக்கும் இருக்கு. அதில் சிறப்பான ஒரு கடமை சட்ட கல்லூரியில் படிக்கிறவர்களும் நாளை வழக்கறிஞர்களும் பல ஆண்டு நாடுகளில் பல அவைகளில் பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு காலத்திலாவது வழக்கறிஞர்களாக இருந்தார்கள். நம்ம மன்றத்துடைய பேரு சட்டமன்றம், சட்டங்களை உருவாக்கும் மன்றம், சட்டமன்றம். இப்போ அந்த அளவுக்கு இல்லையே தவிர வரலாற்றில் பார்த்தீர்கள் என்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையானவர்கள், சட்டத்தை படித்து வழக்கறிஞர்களாக தொழில் செய்து வந்தவர்கள். எனவே அந்த பொறுப்பு உங்களிடம்
மிக முக்கியமான பொறுப்பு உங்களிடம் இருக்கு. உங்கள் எதிர்காலத்தில் இந்த பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கல்வி எல்லோருக்கும் முன்னேற்றத்தை தரும், இது மாற்றுக்கருத்துக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத ஒரு உண்மை. அதை முதல் முதலில் நம்மளுக்கு அறிய ஒரு வாய்ப்பு கொடுத்தவர்கள் உயர் ஜாதியினர்கள். 1928 என் தாத்தா அவர்கள் சுயமரியாதை மாநாட்டில் பேசும்போது, அவர் பேர் பி டி ராஜன், அவர் பேசும்போது அவர் சொன்னார், அர்ச்சகர் என்ற ஒரு தனி ஒரு தொழில், ஒரு ஒரு சமுதாயம் ஏன் இருக்க வேண்டும், அனைவரும் நம்ம இறைவனை பின்பற்றுறோம், வேணும்னா பண்றோம், அதற்கு என்ன ஒரு தனி சிறப்பு இருக்கணும், நீங்க மட்டும்தான் போய் அங்க கருவறைக்குள் போய் இது பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டார். அப்போ ஒரு பேக்லாஷ், ஒரு எதிர்வினை என்னவென்றால், இல்ல இல்ல எங்களுக்கு தான் எல்லாம் இந்த ஸ்லோகம்லாம் தெரியும், சமஸ்கிருதம்லாம் தெரியும், ஏன்னா அவங்க மட்டும்தான் அதை படித்திருந்தார்கள், வேற யாருக்கும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காதனால அவங்களுக்கு அது மட்டும் தெரியும், அதை வச்சுதான் பண்ணணும். அதுல ரெண்டு மூணு பிழைவு இருக்கு. அதை வச்சுதான் இறைவனை பின்பற்றணும்ன்றதுல முதற் பிழைவு. நீங்க வேற யாருக்கும் வாய்ப்பு கொடுக்காதனால் வேற யாரும் அது அந்த மாதிரி உருவாக முடியவில்லை என்றது இரண்டாவது பிழைவு. இரண்டாவது பிழைவை இந்த ஆட்சி வந்த பிறகு முதலமைச்சர் ஓரொரு ஆண்டும் திருத்தி காமிச்சு கொண்டிருக்கிறார். முதலில் அனைத்து ஜாதி அர்ச்சகர்கள் கலைஞர் காலத்தில் உருவாக்கின திட்டத்தை முழுமைக்கு கொண்டு வந்து பலரை இப்ப நியமித்திருக்கிறோம். இந்த ஆட்சி 2021 ஆரம்பித்த பிறகு நேற்று நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், 3 பெண் அர்ச்சகர்களுக்கு நியமன பத்திரிகை வழங்கப்பட்டிருக்கிறது. இதை மாற்றிக்கொண்டிருக்கும் போது நான் முதல் சொல்ல வேண்டியது, 1920 நீதி கட்சியோட மேனிஃபெஸ்டோ தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அவர் கேட்டார்கள், 3% மக்கள் தொகையில் இருக்கிற ஒரு சமுதாயம் எப்படி முன்சீப் பதவியில் 40%, ஆபீஸ் கவர்மெண்ட் ஆபீஸ் பதவியில் 50%, மருத்துவர்களில் ஒரு பெரும்பான்மை, எப்படி 3% மக்கள் தொகையில் இருக்கிறவர்கள் இந்த அளவிற்கு மெஜாரிட்டியா எல்லா பணியிலும் எல்லா பொறுப்பிலும் எல்லா வாய்ப்பிலும் இருக்கிறார்கள். அதற்கு காரணம், அவர்களுக்கு மட்டும்தான் கல்வி வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அதை திருத்தும் வகையில் தான் கட்டாய கல்வி, அதே போல் இடஒதுக்கீடு, கம்யூனல் ஜியோ. ஆனா குலக்கல்வி உங்க அப்பா செஞ்சதுதான் நீங்க செய்யணும்ன்ற ஒரு மாடலை நம்மளுக்கு எல்லாம் உடைத்து காட்டியதே அந்த உயர் ஜாதியினர்கள். ஏன்னா அர்ச்சகர்களாக இருந்தவர்கள்லாம் எப்ப முன்சீப் வேலையும் கலெக்டர் வேலையும் ஜட்ஜு வேலையும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேலையும் பேங்கர் வேலையும் லாயர் வேலையும் கிடைச்சதோ அதை விட்டுட்டு அவங்க அதுக்கெல்லாம் போயிட்டாங்க. அப்ப நீங்க பிறந்ததுக்கும் நீங்க செய்ய வேண்டிய தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நம்மளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள் உயர் ஜாதியினர். அதனால் இன்னுமே நம்மகிட்ட வந்து குலக்கல்வி நீங்க அப்பா பண்ணுதான் பண்ணணும், எப்படி இது நியாயமாகும் நம்ம கேட்போம். இந்த ஒரு முக்கிய தருணத்தில் நாட்டுடைய எதிர்காலம் எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கும் இந்த தேர்தலில் சமூக நீதி என்ற ஒரு முயற்சியை 100 மேல், 1916 நீதி கட்சி காலத்திலிருந்து 4வது தலைமுறையாக ஒரு திராவிட இயக்க தொண்டனாக பணியாற்றி வரும் நான், இந்த தேர்தலுக்கு எந்த அளவுக்கு எனக்கு முக்கியத்துவம் தெரிந்து நான் பணி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேனோ, எனக்கு 57 ஆகிவிட்டது. ஒரு வகையிலையோ இன்னொரு வகையிலையோ என் குடும்பம் ஓரளவுக்கு பாதுகாப்பாகவே இருக்கும், ஆனால் நாட்டுடைய எதிர்காலம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது. எனவே இங்கே இருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும், இதை தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் நான் கூற வேண்டியது, ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு எந்த அளவுக்கு பொருளாதாரம் முக்கியமோ, சமமான வளர்ச்சி வாய்ப்பு அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஜாதி மதம் சமுதாயம் வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தான் எதிர்காலத்துக்கு
மிகவும் முக்கியமான தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கும். அதில் குறிப்பாக சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. நான் காரணங்கள் கூறியிருக்கிறேன். நீங்கள் தான் எதிர்கால வழக்கறிஞர்கள், நீதியரசர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தினமும் வாதாடக்கூடியவர்கள், ஜனநாயக சட்டமைப்பை பாதுகாக்கக்கூடியவர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் உங்கள் பணி சிறப்பாக அமையட்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைத்து மாணவர்களுக்கும் என் நன்றியை கூறி, வேறு பணி இருப்பதனால் நான் சில நிமிடத்தில் இங்கே புறப்பட வேண்டியதற்காக என் வருத்தத்தை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.